தமிழகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நந்தவனத்தில் பூத்து குலுங்கும் பூக்களைப் போல, துள்ளி குதித்து ஓடி வரும் அலைகளைப் போல, எப்போதும் மகிழ்ச்சியாகவும் வாழ்நாள் முழுக்க நிம்மதியாகவும் இருக்க இந்த நாளும் வாழ்த்துக்கள். நம்ம கூட இன்னைக்கு ஸ்கைப் வழியா நம்ம கூட விஜய் சேது நாராயண் அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. பாஹி மாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கிருபாகரி சங்கரி, பாஹி மாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ வந்து ஆடி அமாவாசை முடிஞ்சு போச்சு, ஆடி பூரம் முடிஞ்சிடுச்சு நேத்தைக்கு முன்னாள். ஸோ இப்போ வந்து ஆடி மாதம்ங்கிறது பொதுவாகவே வந்து ஆன்மீகத்திற்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய மாதம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆடி செவ்வாயில் வந்து கிருஷ்ணனை நினைத்து வேண்டினால் உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இனி ஆடியில் இருக்கக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் பண்ணலாம்? ஆடி நாட்களில் இனி அடுத்து வரக்கூடிய என்னெல்லாம் ஸ்பெஷல்? ஷியூர்ப்பா. ஸோ இந்த ஆடி மாதம்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குற மாதம். இதில் என்னென்னா, அந்த பல பேர் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இதில் வந்து பால் காய்ச்சக்கூடாதா, அதே போல் நம்ம வந்து இதுக்கு போகக்கூடாதா, புது இது தொழில் தொடங்கக்கூடாதா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் நம்மளோட தமிழர்கள் பண்பாட்டில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய மாதம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த வழிபாடுகள் செய்ய வேண்டிய மாதம்னா, இட் இஸ் லைக் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேட்டரியே வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோனில் வச்சுருக்கோன்னா அதை வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்போது அது போல தான் இந்த மாதங்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய வாழ்வு நெறியில் இருக்கிறது, அதாவது ஒரு தொழில் தொடங்குறதோ வீடுக்கு போகிறதோ, இந்த கர்மாஸ் இல்லாமல் வழிபாடுகள் ரீதியாக மட்டுமே நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்னா, சில மாதங்களில் மிகப்பெரிய அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் கிடைக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். இதில் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து சீதலா தேவி மாதம்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா இந்த பக்கம் நம்ம வெல்லூர் மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாங்கள், குடியாத்தம் இந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரேணுகா தேவி, ரேணுகா தேவியோட வழிபாடு உண்டுங்க. இதில் ஒரு சின்ன ஷார்ட்டாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அதை சரித்திரங்களை சொல்லிடலாம், அதுதான் மாரியம்மனாக மாறுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கதைகள் சொல்கிறது உண்டு. பட் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதிகாசங்களில் இருக்குன்னா, ஒரு முனிவரோட மனைவி தான் ரேணுகா தேவி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதாக இருந்திருக்காங்க பதிபக்தியோட. அதே மாதிரி டெய்லி வந்து கணவனுக்கு வந்து என்ன பணிவிடைகள் செய்யணுமோ, அதே மாதிரி அந்த பூஜைகள்லாம் முடிக்கிறதுக்கு வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கு. இதை வந்து சொன்னால் ரெண்டு மணி நேரம் சொல்லலாம், பட் ரெண்டு நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ, நம்ம புதியுகம் நேயர்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ, அப்போ அந்த ஒரு ஆழமாக ஆத்மார்த்தமாக வழிபாடுகள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் அடையணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மேலே வந்து கந்தர்வர்கள் வந்து வந்ததாக சொல்லப்படுது இதிகாசங்களில். அப்போ அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளோ பெரிய அழகானவங்க வந்து உலகத்தில் இருக்காங்களான்னு நினைக்கும் பொழுது, அவங்க எடுத்து வைக்கிற குடம், அதாவது மண் குடம் வந்து உடையதை அதுக்கப்புறம் செய்ய முடியலன்னொன்னே, அதை அவங்க கணவரான முனிவருக்கு தெரியுது. அப்போ வந்து பரசுராமர்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு குழந்தைங்க உண்டு அவருக்கு. அதில் மூணாவது குழந்தைய வந்து அம்மாவோட தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ வந்து தப்பான சிந்தனைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் வந்து விரட்டி போறார் கோடாலி எடுத்துட்டு. பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை வந்து வரம் வாங்கி பெற்றதுனாலதான் அவர் பேர் பரசுராமரன் பேர் வருது. அப்ப அந்த பரசுராமர் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு கிராமத்து பெண்மணி வந்து அவங்க வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்கும் பொழுது இவங்க ஓடுறாங்க. ஓடின உடனே வழி விடு இல்லைன்னா நான் உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லுவோம்னா அவங்களையும் கொன்னுட்டு, அப்புறம் அவங்க அம்மாவே வெட்டிட்டு அழுகிறாரு. அழுதுட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு, நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தான் பண்ணேன், ஆனால் மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு எங்கள் அம்மா தான் திருப்பி வேணும்னும் போது, திருப்பி வந்து அவர் ஒரு மந்திரங்களை சொல்லி அதை வந்து நீ போய் பண்ணுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிருதுன்னா, இந்த உடல் வேறையும் தலை வேறையும் போகுது. அப்போ இந்த மாதிரி இருக்க வந்து மாறி வந்தால் நம் மாரியம்மன். அப்போது ஒவ்வொரு ஊரில் கங்கை அம்மன் நம்ம வழிபடுறோம். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாரின்னு சொல்லி வழிபடுறோம். இன்னொரு இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணுறோம். பட் ஆதி உருவம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சீதலாதேவின்னு சொல்லக்கூடிய
அந்த ரேணுகா பரமேஸ்வரி தான் இந்த உருவமா மாறி வராங்க. அப்போ இந்த விரதத்துல வந்து நான் அப்போ என்ன வரம் கொடுக்குறாரு அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே அவங்க வந்து உனக்கு அம்மா கிடையாதப்பா, இவங்க உலகத்துக்கே அம்மாவா மாறி மாறி அம்மனா மாறி மழைக்கு காரணமான ஏவல் தெய்வம், ஏவல்னா நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது, அந்த தெய்வத்தை வேண்டினால். அப்போ அந்த காலங்கள்ல வந்து மாரியாயி வழிபாடுன்னு உண்டுங்க கிராமங்கள்ல, இன்னைக்கும் உண்டு நம்ம தமிழனோட பண்பாட்டுல மாரியம்மன் வழிபாடு உண்டு. அப்ப அந்த மாரியம்மனை வந்து கூழ் வச்சு அந்த ஆடி மாசத்துல கொடை வைக்கிற எந்த ஒரு கிராமத்திலையும் இப்ப நான் பார்க்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்கும் தெரியும், அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா செழிப்பமா இருக்கும். அதனாலதான் ஆடி பட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாரியாய்க்கு கூழ் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிக்கும் நம்ம தமிழர்களோட பண்பாட்டுல உண்டு. அப்போ இதுல அந்த சீதலாதேவின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் சமயபுரம் மாரியம்மன் தான். அப்போ சமயத்தில் வந்து காப்பாள் நமது சமயபுரம் மாரியம்மன். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட பெருமைகளை என்னன்னா, எதுக்காக நம்ம எல்லா அந்த ஆன்மீக சிந்தனைகள் இருக்கவங்க எல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இத பத்தி உணர்ந்து ஜெயிச்சவங்களுக்கு தெரியும். இந்த ஆடி மாத விரதத்தினால மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சவங்க. விரதம்னு சொன்னால் ஒண்ணும் இல்லைங்க, விரதம்ங்கிறது அகம் பிரம்மாஸ்மி, அப்ப நம்ம கிட்ட தான் இறைவன் இருக்கார். அப்ப அந்த இறைவனோட சிந்தனைகளை நித்தம் நித்தம் சதா சர்வகாலமும் வழிபாடுகள் ரீதியா அந்த சீதலாதேவின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன், ரேணுகாதேவி இந்த மாதிரி அம்பாள் உருவங்கள் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள் வந்து பிரம்மாண்டமா இருக்கும்ங்கிறது தான் இதோட தாத்பரியம் மேடம். சூப்பர் சார். அதனால தான் வந்து ராமாயணம் பாராயணம் செய்யணும் அந்த ஆடி மாசத்துலன்னு கூட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நான் காரைக்கல்லிருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையனுக்குமா, போர்டு வைக்கணும், எலக்ட்ரிஷியனுக்கு போர்டு வைக்கணும். சரி, அது யார் பேர்ல, அவன் பேர்ல வைக்கலாமா, இல்ல வந்து பையன் பேர்ல வைக்கலாமா, இல்ல சாமி பேர்ல வைக்கலாமா? சரி, இது வந்து இன்னைக்கு வாஸ்து நிகழ்ச்சியிலம்மா, உங்களுடைய பையனுடைய டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா என்ன அப்படிங்கறத சார் சொல்லுவாரு. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நீங்க உங்க உங்க குல தெய்வம் வந்து அம்மன் வழிபாடும் அதே மாதிரி ஒரு ஆண் தெய்வம் ஒரு உக்ர தேவதா வழிபாடும் உண்டா? அம்மன் வழிபாடு உண்டுங்க ஐயா. ஆமா, நீங்க வந்து நீங்க வழிபடக்கூடிய அம்மன், இந்த அம்மனுக்கு வந்து இப்ப நீங்க எதுவுமே செய்யாதீங்க, இப்ப நாமங்கள் வைக்க வேண்டாம். உங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆடிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை வரக்கூடியதுல உங்க வீட்டிலேயே வந்து உங்க கணவன் வழியில ஒரு பெண் தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பா உண்டு. அந்த பெண் தெய்வ வழிபாடை வந்து ஆடி வெள்ளி தோறும் செஞ்சு வழிபாடுகள் செஞ்சு அதே போல இந்த கடைசி முடிச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமை முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க குலதெய்வத்தோட நேம் அதாவது நாமமே வரும், அந்த நாமத்தை வந்து வைக்கலாம். அதே போல உங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வ வழிபாடும் உண்டு. அந்த ஆண் தெய்வத்தை வந்து நீங்க கண்டுக்காம இருக்கீங்க, அந்த ஆண் தெய்வத்தோட வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆண் தெய்வ வழிபாட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வந்து ₹1 காசோ உங்க வசதிக்கு எவ்வளவு முடியுமோ அதை முடிஞ்சு வச்சுட்டு இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சோடனே உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்கம்மா. அதே மாதிரி கடன் வாங்கி அவர் பண்றதுக்கான முயற்சிகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்கம்மா. நன்றி சார். ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிப்பெருக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த ஆடி மாசத்துல எது செஞ்சாலும் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அப்படியாக ஆடி மாசத்துல எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் கூடாது? கண்டிப்பாமா, இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேடம் கேட்ட மாதிரி இது ஒரு நல்ல விஷயங்க. இதுல வந்து ஆடி மாசத்துல எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அந்த ஆன்மீக சிந்தனை நம்ம இந்து தர்மத்துல சொல்லும்படி இந்து தர்மத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடியது நம்ம தமிழனோட பண்பாடு. அடிக்கடி நம்ம சொல்றதுதான், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி நம்ம குடிதான், தமிழ் குடிதான். அப்படிங்கும் போது நம்ம தமிழர்களோட வழிபாடுக்கு தான் அந்த மாரியம்மனோட வழிபாடு. இதை தவிர்த்து நம்ம செய்யற விஷயங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல, இப்ப நீங்க இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டவர்கள்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்துல வரும்பொழுதும் இது ஒரு வழிபாடு உண்டுங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொங்கு மக்கள் கொங்கு வேளாளர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் பொள்ளாச்சி இந்த ஏரியால வந்து இந்த ஆடி மாசத்துல 1st தேங்காய் எடுத்து அதுல பண்ணி அதை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேங்காவை வச்சு அதை வந்து அதை தீயில சுட்டு அதை வந்து சுவாமிக்கு படைப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு.
இப்போ இதில் நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஈவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ள வேலைப்பாடுகளெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறதோ இல்லை பேசி வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணலாம். ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுனாலும் அதெல்லாம் பேசி வைக்கலாம். அதுக்கப்புறமா இது பண்ண முடியும். அடுத்தது இப்போ ஒரு வியாபார ஸ்தலமே இருக்குது அப்படின்னா வியாபார ஸ்தலத்துக்கு இப்போ ஒரு இடத்த விட்டு இடம் மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெயிண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட நீங்கள் முதல்ல நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நம்ம வந்து செய்ய வேண்டிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்து தர்மத்தில் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது உண்டு. அப்படிங்கும்போது வழிபாடுகள் தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்குமே ஒழிஞ்சு, ஒரு கல் வைக்கிறதுனாலையோ அதே மாதிரி கல்லுபடி வீடு கட்டிடுறதுனாலையோ இப்படி மாற்றிடுறனால அப்படி மாற்றிடுறனால நீங்கள் மாறும்னு நினச்சா அது கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற இறைசக்தியை உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்குங்க, அப்போ அந்த அன்புங்கிறது தான் எல்லாமே. அப்படிங்கும்போது அதை தெய்வீகமாக இருக்கிறவங்க ஆன்மீக சிந்தனையில் இருக்கிறவங்க கடவுள்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிந்தனையோட நீங்கள் எப்பயுமே வழிபாடுகள் பண்ணக்கூடிய சூப்பரான மாதம் தான் இந்த ஆடி மாதங்க. இப்போ இந்த ஆடி மாத வழிபாடுகள்னு வரும்பொழுது இதுக்கு நான் அப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி வேணா வழிபடலாம். சில பேர் வீட்டில் வந்து கருவாடு வச்சும் வழிபடுவாங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி சில பேர் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சும் வழிபடுவாங்க, சில குடும்பங்கள் வந்து கூழ் வச்சும் வழிபடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு அன்பா எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, ஓ அவங்க அவங்க வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிபாடுகள் இருக்கும். உங்க குடும்பத்துல எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்க பாட்டன் முப்பாட்டன் வழிபட்ட முறை ஆடி மாசத்துக்குன்னு ஒரு ஒரு வழிபாடுகள் உண்டுங்க. அந்த வழிபாடுகளோட சேர்த்து அதோட சேர்த்து உங்க குலதெய்வ வழிபாடு, எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும், நான் வந்து குலதெய்வத்தை அடிக்கடி நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனை தெய்வம் சில பேர் சொல்றது உண்டு, நான் இதை சொல்றேன் இந்த மந்திரங்கள் சொல்றேன் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் நடக்கல அப்படின்னா அந்த வீட்டுல குலதெய்வ வழிபாடு இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்கும் போது அவங்க கணவன் ஒரு மனைவியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க உண்மையாவே கடுமையா உழைப்பாங்க, உழைச்சாலும் அதே மாதிரி கணவனும் இருந்தாருன்னா நிறைய உழைப்பார், பட் ஏதோ ஒரு விஷயம் தடையா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வ வழிபாடுகள் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒவ்வொரு இதுலேயும் நாட்கள்லையும் வரக்கூடிய காலங்களில் வந்து காலையில் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட் 8-9 ஈவன் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாயனம் வரும், தட்சிணாயன காலங்கள் தான். அப்படிங்கும் போது இப்போ இந்த காலங்களில் வந்து 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ இது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு கிடையாது. அப்போ டெய்லி வழிபாடுகள் பண்ண வேண்டியது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே முதற் கடவுளான விநாயகரோட வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடுகள் டெய்லி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாரியம்மனை நினைங்க. அப்போ எந்த மாரியம்மனை நான் பிடிச்சிக்கணுங்க அப்படின்னா, கண்கண்ட தெய்வமாம் சமயபுர மாரியம்மனை வணங்கி பாருங்க, சமயத்தில் வந்து காப்பாள். இது யாரா வேணா இருக்கட்டும் சரிங்களா. அப்படிங்கும் போது நீங்கள் எந்த ராசியா இருங்க, என்ன நட்சத்திரமா இருங்க, எந்த லக்னமா இருங்க, சமயபுர மாரியம்மனை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த ஸ்தலத்தை அதை மனசார நினைச்சிட்டு இந்த ஆடி மாசம் நீங்க எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு கடன் அடையணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கடன் அடையணும் கடன் அடையணும் அப்படி நினைக்காதீங்க. சுபிக்ஷமா என்னை வாழ வையம்மா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பையில அப்படின்னா நீங்க போய் பிச்சையெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது வந்து ஒரு வழிபாடு இல்லை. இதுதான் நான் எனக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் என்னன்னா, எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம், ஆனால் அது உங்க கடமை. அந்த வழிபாடுகள் செய்யறதுங்கிறது வந்து இப்போ இஸ்லாத் சகோதரர்கள் சொல்ற மாதிரி அது கலிமா, கலிமா மீன்ஸ் அது ஒரு கடமை. அப்படிங்கும் போது அது நம்மளோட நம்ம அது நாள் ஒரு 24 மணி நேரம் நல்லா இருக்கணும்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஒரு 15 நிமிஷம். இந்த சாமி கும்புறவங்கலாம் சாமியாரெல்லாம் கிடையாதுங்க, அதுக்காக அவங்கள நீங்கள் சாமியார் லெவலுக்குலாம் பார்க்க வேணாம், அவங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். அப்படிங்கும் போது நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணிட்டு உங்களோட டெய்லி 24 மணி நேரமும் நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்கவே வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜெயிச்சிடும். அப்போ இந்த மாரியம்மனோட வழிபாடுகள் உங்கள் வழக்கப்படி உள்ளதுக்கு நீங்கள் பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து டெய்லி வரக்கூடிய இந்த 6-7 பண்ணும்போது தனியாக உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல வந்து நம்ம புங்கு எண்ணெய் புங்க எண்ணெய் இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக செக்காட்டுற இடங்களில் கேளுங்கங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த கெமிக்கல் எண்ணெயெல்லாம் வாங்குறத விட. அந்த புங்கு எண்ணெயும் அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா வேப்ப எண்ணெயையும் கலந்து உங்கள் வீட்டு வாசலில் ஏற்றுங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வேப்ப இலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேப்ப இலையை வந்து வெளியே வைங்க. இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் பண்ண விஷயங்கள் தான். இதையும் செய்யுங்க, இந்த சாயங்காலம் 6-7 செஞ்சுட்டே வாங்க.
முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா எட்டிக்குச்சி. எட்டிக்குச்சி இப்ப நான் சொல்றது தாந்திரிக ரீதியான வழிபாடு. அப்ப எட்டிக்குச்சி இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பு கட்டின எட்டிக்குச்சின்னு கேளுங்க. காப்பு கட்டின எட்டிக்குச்சின்னு கேட்டீங்கன்னா மருந்து கடையில கிடைக்கும். எட்டிக்குச்சி கிடைச்சிச்சுன்னா அந்த எட்டிக்குச்சியை எடுத்து உங்க வீட்டுல அந்த விளக்குல நான் சொல்லக்கூடிய அந்த கலவை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அந்த விளக்குல புங்கு எண்ணெயும் அந்த வேப்ப எண்ணெயும் கலந்த விளக்குல அதை காட்டுங்க. காட்டினீங்கன்னா தீ மாதிரி வரும்போது அது ஒரு கறிக்கட்டையா மாறும். அதை நீங்க என்ன செய்யுங்க, நெய் எடுத்துக்கோங்க, பசு நெய் எடுத்துக்கோங்க. அந்த பசு நெய் எடுத்துட்டு அதோட சேர்த்து கொஞ்சோண்டு ஜவ்வாது இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அதை வந்து உங்களுடைய மோதிர விரலால அதை தேய்ச்சிண்டே வந்தீங்கன்னா அது ஒரு மை மாதிரி ஆயிடும். இந்த மை மாதிரி ஆறத நெத்தியில் நெத்தி புருவத்துக்கு நடுவுல இதை இட்டுண்டே வாங்க. இதை நீங்க செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அப்போ அந்த தெய்வத்தை டெய்லி நீங்க வழிபடுறதுக்கும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சுவாமியே கும்பிட முடியும். அந்த சுவாமியை கும்பிட்டாதான் ஜெயிச்சிருவோமே. சில குடும்பங்கள்ல சுவாமியே கும்பிட முடியாது. அதுக்கு காரணம் அந்த தடைகள் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிக ரீதியான பிராயச்சத்தத்தை எளிமையான விஷயம் இதையும் நீங்க செஞ்சுட்டே வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கடவுளோட அருள்ல நடக்குங்கிறது தான் உண்மை. ஓகே சார், நம்ம கூட பேசுறதுக்கு காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் நேர்மல் நேரம். ஹலோ, வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க? நான் சுகந்தி பேசுறேன், மதுரையில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேட்கலாம். சார், எனக்கு மேரேஜ், என் பிறந்த தேதி வந்து 29/9/1989. ராசி வந்து கன்னி ராசி, நட்சத்திரம் வந்து உத்திரம். காலையில வெள்ளிக்கிழமை 8:04 பிறந்திருக்கேன் சார். எனக்கு வந்து மேரேஜ் வந்து 2014 நடந்துச்சு சார். மேரேஜ் ஆகி 2 வருஷம் நல்லா தான் சார் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிட்னி பிரச்சனை வந்துருச்சு சார். இப்போ ஒரு 3 வருஷமா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து என்ன வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், நானே உங்களுக்கு சொல்றேன். அதாவதுமா, இது ஏன் நான் உங்களுக்கு இந்த பொது வளம்ன்றதுனால எதுக்கு கட் பண்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாமா. இது வந்து இன்னைக்கு உள்ள விஷயங்கள் கிடையாதுமா. உங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள் வந்து முன்னாடியே இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க வந்து அடுத்தவங்க பேச்ச தயவு செஞ்சு நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, சரியா? இந்த இதுல வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வச்சிருப்பாங்க. அதனால நீங்களே முடிவு எடுத்த விஷயங்கள் கிடையாது, கரெக்ட் தானே? சில பேர் சேர்ந்து உங்களை குழப்பிட்டுதானே இருக்காங்க. அதனால பொது வலைத்தளங்கள் இருக்கிறதுனாலதான் டக் டக்குன்னு நீங்க பேசுறத நிறைய கேட்காம நானா சொல்றேன். எனக்கு நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியும். அதனால நீங்க அடுத்தவங்க பேச்ச தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஒரு சில உறவுகள்னு வரும்பொழுது, ஒரு சில உறவுன்னா நான் குறிப்பா சொல்றது இந்த கணவன் மனைவி உறவுல தயவு செஞ்சு அடுத்தவங்களை உள்ள விடாதீங்க. அது யாரா வேணா இருந்துட்டு போறாங்க அப்படிங்கும் போது அந்த உறவுகள்ல தயவு செஞ்சு நீங்க அடுத்தவங்க பேச்சையும் உங்க மேலையும் ஒருத்தவங்களை நம்ம காட்டும் போது அவங்க மேலையும் தப்பு இருக்கும், அடுத்தவங்க மேலையும் இருக்கும்மா. அவங்க கிட்டையும் சில தவறுகள் உண்டம்மா. நீங்க கண்டிப்பா இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்குமா, நீங்க மதுரைன்னு சொல்றதுனால நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குச்சனூர், அதாவது நம்ம குச்சனூர்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்துல இருக்குமா, அதே மாதிரி திருவாதவூர்னு சொல்லியும் இருக்குமா. திருவாதவூர்ன்றது நம்ம ஒத்தக்கடை இருக்கு இல்லைங்களா, ஒத்தக்கடையில இருந்து நேரா போனீங்கன்னா திருவாதவூருக்கு கோயில் இருக்கு. இந்த திருவாதவூர்ல இருக்கக்கூடிய சிவனுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விடாம நீங்க வந்து உங்களால முடிஞ்ச காணிக்கை எடுத்து வைங்கம்மா. அதே மாதிரி நல்ல எண்ணெய்க்காக உங்களால எவ்வளவு வசதி வாய்ப்புகளுக்கு எவ்வளவு முடியுமா, ஏன்னா இப்ப லாக்டவுனா இருக்கிறதுனால கோயில் தரப்பாங்களான்னு எனக்கு தெரியல. திங்கக்கிழமை ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளவு முடியுமோ இதை எடுத்து வச்சுட்டே வாங்கம்மா, இதை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது நீங்க பெரிய குழப்பவாதிமா. அதனால நீங்க அடுத்தவங்க சொல்றத தயவு செஞ்சு ரொம்ப கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யுங்க. இதை தவிர்த்து நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்கம்மா. செஞ்சுட்டே வரும் பொழுது சில விஷயங்கள், இப்ப நீங்க நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற விஷயங்கள் கடவுள் கருணையில பாசிட்டிவா மாறும். நான் சொல்ற விஷயங்கள் பாசிட்டிவா மாறும்மா. அதுக்கப்புறமா நல்லபடியா மாறினதுக்கு அப்புறம் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா. நன்றி. நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வியில ஒரு 2 வார்த்தைகள் நீங்களே சொல்லிட்டீங்க. பொதுவாகவே இந்த அமாவாசை நாட்கள்ல வீடு பகல் காய்ச்சலாம், அல்லது வீட்டுக்கு குடி போகலாம், புதிய வீடு வாங்கறதுக்கான ஆயத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடி மாசத்துக்கும் அந்த ஒரு வார்த்தைகள் இருக்கு. ஆடி மாசத்துல வந்து பண்ணக்கூடாதுன்னு சிலர் சொல்றாங்க, அப்படியெல்லாம் சிலர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆடி மாசத்துல வீடு மாத்துறது, பால் காய்ச்சறது, புதிய வீடு வாங்கறது, புதிய வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அது கார் வாங்கறது, பைக் வாங்கறது, ஆடியில நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லது ஆன்மீக ரீதியா சார்?
அம்மா இதுல நீங்க லௌகீகம், லௌகீகம்னா நம்ம ஜெனரலா இருக்கக்கூடிய கேள்விகளும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல நான் ஷார்ட்டா பேஸ் சொல்லிட்டே வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி வீடுகள், இந்த வீடுகள்னு வரும்பொழுது இப்ப இன்கேஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நிறுத்திடணுமா ஆடி மாசத்துல? அப்படிலாம் இல்ல, நீங்க வாடகை பண்ணுங்க. அடுத்தது இப்ப இன்கேஸ் நீங்க ஆடி மாசத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பீங்க. ஒரு வீடுக்கு நீங்க போறீங்க, அதாவது வாடகைக்கு போறீங்க, அந்த டயத்துல நான் பெயிண்டிங் எல்லாம் பண்ணலாமா? அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொன்னேன், அந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க், அதாவது ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் போறதுக்கு அதுவும் பண்ணலாம். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் நீங்க இந்த அதற்கான ஆயத்த பணிகளை தாராளமா செஞ்சுக்கலாம். சில பேர் ஆடி பெருக்குக்கு அப்புறம் போறது வச்சிருப்பாங்க, சரிங்களா? அப்ப அது அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். பட் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் முழுதுமாவே வந்து வழிபாடுகள் ரீதியான விஷயங்கள் பண்றது நல்லதுங்க. அதே மாதிரி அந்த டயத்துல நான் வந்து கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த டயத்துல வந்து நீங்க புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் பண்ணி வச்சுட்டு ஆடி மாசம் கொடுக்கும் போதுதானே நகை வண்டி கார் இதெல்லாம் வாங்க சொல்றாங்க, அதனால கேட்டேன். இல்ல தாராளமா சி, அது கண்டிப்பா நீங்க கேட்கறதுல எந்த இதுவும் கிடையாது மேம், கரெக்ட் தான். இதே மாதிரி இது உங்களோட கேள்வியா மட்டும் நீங்க கேட்கல, நேர்களோட கேள்வியாவும் சேர்த்துதான் நீங்க கேட்கறீங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஆடி மாசத்துல வந்து மேக்சிமம் அந்த புதுவா புதுசா இருக்கிறத வாங்குறத விட, இன்கேஸ் நீங்க இல்ல அம்பாளுக்கு நீங்க வாங்குறீங்களா ஒரு நகை வாங்குறீங்களா இல்ல ஒரு புடவை வாங்குறீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஒரு நடுத்தர மக்களா இருக்கிறவங்க அவங்கள விட அந்த வசதி வாய்ப்புகள்ல கம்மியா இருக்கிறவங்களுக்கு மேடமே சொன்னாங்க, துணியை பத்தி சொன்னாங்க, இந்த டயத்துல தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. இப்ப தான தர்மங்கள் நிறைய செய்யுங்கன்னா உங்க அவங்க ஆத்திலேயே இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர்கள் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து 10 ரூபாய் கூட காசு இல்லாம எத்தனையோ பேர் இருப்பாங்க, அப்படிமோ நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நான் இப்படிதான் செய்யணும், 100 பேருக்கு செய்யணும், 500 ரூபாய்க்கு செய்யணும், அதை நான் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போடணும், இது அல்பத்தனமான விஷயம், அது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒருத்தர் உதவி செய்யறது வந்து கைக்கும் அடுத்த கைக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு விளம்பரத்தை போட்டு அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல போட்டு அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை பண்றதை விட்டுட்டு நீங்க செய்யற உதவி வந்து இறைவனுக்கு தெரியணும், அந்த அன்பு தான் சிவம் அப்படிங்கும் போது அது அன்புங்கிற மனசுல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்யும் பொழுது ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரசவத்துக்கு உதவி செய்யுங்க, அதே மாதிரி ஒரு படிக்க முடியல ஒரு குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னா போய் கை கொடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து அந்த இறைவனோ இல்ல இறைவன் நம்பாதவங்க பகுத்தறிவு சிந்தனையாளர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல மனித ரூபத்திலயோ நீங்க கஷ்டப்படுற காலங்கள்ல என்னைக்கோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு அப் டவுன்ன்றது வருங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமே பேங்க் அக்கௌண்ட் மாதிரிதான். அப்ப இந்த ஆடி மாசத்துல வரும்போது அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் உதவிகள் செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. தர்மம் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை தலை காலை காக்கும். தானம்ங்கிறது வேற, தர்மம்ங்கிறது வேற. தர்மம்ங்கிறது எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான் தர்மம். தானம்ங்கிறது அந்த அன்னதானம், அந்த கல்வி தானம், இதெல்லாம் வந்து வேற. அப்படிங்கும் போது அது பரிகார கணக்குல வரும். தர்மம்ங்கிறது யாருன்னே தெரியாது. ஒருத்தவங்க திடீர்னு வராங்க, திடீர்னு வராங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நீங்க உடனே கையில பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் கடவுள் உங்களுக்கு நிறைய காசு வச்சுட்டு கொடுத்துருக்காரா, சந்தோஷமா போங்க, சந்தோஷமா போய் அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியுமா, தாலி வாங்கி கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பாருங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு தடைகள் வரும் பொழுது கண்டிப்பா இறைவன் என்ன பண்ணுவார்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை சூட்சமமா உங்களுக்கு உதவி பார்த்து உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பார். ஸோ இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய உதவி செய்யுங்க. அதே மாதிரி நல்ல வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஓகே சார், நம்ம கூட பேசுற காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து புண்ணியிருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, யாருக்காக கேட்கணும்? எங்க வீட்டுக்கார் பாலமுருகன், 8/7/1981. சரி, ஓகே. ராசி நட்சத்திரம் இடம் பார்த்து வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஆமா, உங்க கணவருக்கு வந்து நீங்க இன்னைக்கு நேத்தெல்லாம் நீங்க முயற்சி எடுக்கலாமா? நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறது 2016ல இருந்தே எடுத்துட்டு இருக்கீங்க. 2017ல இருந்து 19ங்கிறது உங்களுக்கு ரொம்ப டஃப்பான டைமா இருந்திருக்கும், கரெக்ட் தானே?
அதே மாதிரி உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கலாம். அதே போல இந்த விஷயங்கள்ல நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரிதான் உங்க கணவர் மனைவி உறவுகள்ல வந்து தயவு செஞ்சு இந்த ஒரு தேர்ட் பர்சனை என்டர் பண்ண விடாதீங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து இந்த கடன் பிரச்சனைகள் இப்ப உங்க குடும்பத்துல இருந்துட்டு இருக்கும். அதாவது இருக்குதானே கடன் பிரச்சனை இருக்குதானே, அப்படிங்கும் போது தயவு செஞ்சு இப்ப இந்த கடன் விஷயங்கள் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கடனை சரி பண்ணுங்க. கடனை சரி பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு என்ன பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க என்ன செய்யுங்கன்னா திருச்செந்தூர் முருகனை பிடிச்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கிறதுனா ஒரு அன்பால பண்ணும்போது ஓம் சவுன் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளவுன் சவுன் நமக அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்தால 6-7 இல்ல மதியம் 1-2 இல்ல நைட் 8-9 இதுக்கு வந்து நீங்க ஒரு செவப்பூல் கலர் துணி எடுத்துக்கோங்க. சாரை வந்து ஒரு தலையை 27 தடவை சுத்திட்டு 1 ரூபாய் காசோ 10 ரூபாய் காசோ 100 ரூபாய் காசோ எவ்வளவு முடியுமோ அதை துணியில போட்டுட்டே வாங்க. கண்டிப்பா அந்த இதை போட்டுட்டே வரும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் போட்டுட்டே வரும்பொழுது உங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி ஃபர்ஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு சொத்து உங்களுக்கு உண்டு, அந்த சொத்தை விற்கலாமான்னு சொல்லியும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி வித்து அந்த கடன் அடைக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் செஞ்சிருங்க. திருச்செந்தூர் முருகனோட கருணையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கடன் அடைஞ்சம்மா. கடனை அடைச்சதுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2021 அப்புறமா, நான் சொல்றது 2022 ஜனவரிக்கு அப்புறமா கண்டிப்பா தொழில்ன்றது ஸ்டடி ஆகும். அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனைகளும் படிப்படியா திருச்செந்தூர் முருகனோட அருள்ல கண்டிப்பா மாறும்மா. நன்றி, ரொம்ப நன்றிமா, ரொம்ப தேங்க்யூ சார். சார் இப்போ உங்களை பார்க்கணும்னா எந்தெந்த ஊர்களுக்கு நீங்க பயணிக்கிறீங்க, இல்ல வந்து ஸ்கைப் வழியா பாத்துட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து மித்த இதுக்கு பிரயர் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் நீங்க திருச்சிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு பாஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா பாஸ் எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க போன் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மித்த ஜோதிடர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம மலையாள முறைப்படி நம்ம பார்ப்போம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊர் மட்டும் சொன்னா போதும். வந்து நீங்க எந்த விஷயமும் நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க யாரு, என்ன என்னென்ன தேதியில என்னென்ன நடந்தது, இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன டேட்ல என்னென்ன நடக்கும், அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டி தான். அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் நீங்க பண்ணும் பொழுதுதான் அதோட மாற்றங்கள் கண்டிப்பா மாறும். இதுல என்ன யாரும் பயந்துக்காதீங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க இப்படி ஆயிடுமா, நாகதோஷம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இப்பெல்லாம் குழப்பிக்காதீங்க. கடவுள் கிரகங்கள் நவகிரகங்கள் சக்தி வாய்ந்தது தான். ஆனா அதற்கும் சக்தி வாய்ந்தது அந்த நவகிரகங்களே போய் வழிபடக்கூடிய விஷயங்கள் யாரன்னா தெய்வத்தை தான். அப்ப அந்த தெய்வத்தை என்னென்ன மாதிரி வழிபடலாம் அந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லியும் அந்த விஷயங்கள்ல கத்துக் கொடுப்போம். அதை ஒரு 3/4 நேரம் கன்சல்டேஷன் கொடுப்போம். அப்படிங்கும் போது தயவு செஞ்சு உங்களுக்கு அன்பா கேட்டுக்கிறது என்னன்னா நம்ம இலவசமா யாருக்கும் பாக்குறது இல்லைங்க, ஃபீஸ் வாங்கிதான் பாக்குறோம். அதனால ஏன்னா நம்மளும் சில விஷயங்கள்லாம் அடிஷ்னலா பண்ணிட்டு இருக்கோம், அது செய்யறதெல்லாம் வெளியே சொல்றது இல்லை, பட் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் வரக்கூடிய காசுல வச்சுதான் நம்மளும் அதை வச்சு சப்போர்ட் பண்றோம். அதனால இலவசமா எங்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் அதுக்கு உள்ள ஃபீஸ் வாங்கி தான் நம்ம பண்றோம். ஒருவேளை விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்காக வந்து ஸ்கைப் வழியா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி.